நெதன்யாகுவை வச்சுக்கிட்டே ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தர் நெதன்யாகுவை தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காரு. அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு? யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த ஒரு 6 கண்ட்ரீஸினுடைய தலைவர்கள் நேரடியாக எகிப்துக்கு போய் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை எகிப்தினுடைய அதிபருக்கு கொடுத்துருக்காங்க. அதை எகிப்து அதிபர் எதுக்காக செலவிட போகிறாரு? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் தாண்டி, ஏமனுடைய ஹவுதி பழங்குடிகள் இருக்காங்கல்ல, அவங்க சில கொடிகள் மீது தாக்குதல் நடத்தி பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. அது எந்த நாட்டினுடைய கொடிகள் அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க முழுக்க வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த சிரியாவினுடைய கோலன் பகுதி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 1967 தொடக்க காலகட்டத்தில் இந்த சிரியாவினுடைய கோலன் பகுதியில் பெரிய அளவிலான ஆக்கிரமிப்பை செஞ்சிச்சு இஸ்ரேல். அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை நேரடியாக தலையிட்டு, எப்பா ஆக்கிரமிப்பாளரே, உனக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, ஓடி போயிரு அப்படின்னு சொன்னதற்கு பிறகு கொஞ்சம் ஜகா வாங்குச்சு இஸ்ரேல். ஆனால் தான் கைப்பற்றிய நிலப்பகுதி தனக்குத்தானே சொந்தம் அப்படின்னு பெருமை பொங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் அந்த இடத்தை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் மீறி, எப்பயுமே ஒப்பந்தம் போட்டால் அதை முதல்ல மீறுறது இஸ்ரேல் தான். அந்த வகையில் சிரியாவினுடைய கோலன் பகுதியை கைப்பற்றுவதற்கு பெரும் முனைப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். சிரியாவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ஈரானுக்கு எதிராக செயல்படக்கூடிய சில குழுக்கள் இருக்காங்க. ஸோ இந்த ஷியான் சன்னி பிரிவு முஸ்லீம்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ அந்த பிரச்சனையும் தலையாய ஒரு பிரச்சனையாக அங்கே வெடித்ததன் காரணமாக இஸ்ரேலுக்கு எரிகிற கொடியில் பிடுங்கின மட்டும் லாபம் அப்படிங்கிற கதையாக போயிட்டுருக்கு. ஸோ இஸ்ரேலுடைய தொடர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சிரியாவினுடைய பகுதிகள் டேமேஜ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகிட்டுருக்கு. இன்னொரு புறம் அப்படியே ஆப்போசிட்டில் லெபனான் ஏரியாவிலேருந்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா இஸ்ரேலுக்கு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வந்து நீ இந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா என்னுடைய ஒற்றை ஆயுதம் போதும், உன்னுடைய ஒட்டுமொத்த நாட்டையும் அழிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி லெபனானுடைய படைகள் வந்து இஸ்ரேலுடைய வாசல்லையும் இஸ்ரேலுடைய படைகள் ரஃபாவினுடைய வாசல்லையும் காத்து கிடக்குது. இந்த ரஃபாவினுடைய வாசல்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ள ஹிஸ்புல்லா என்ட்ராகிறதுக்கான எல்லா கேட்டுமே ஓப்பன் ஆகியிருக்கு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ ரஃபா எல்லையில் இஸ்ரேல் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான விஷயமாக இருக்க போகுது. யூரோப்பியன் யூனியன், அதனை சேர்ந்த ஒரு 6 நாடுகள் $8.1 மில்லியன் பரிசை வந்து அப்படியே எகிப்தினுடைய அதிபர் எல்சிசிக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நேரடியாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எகிப்து அப்படிங்கிற நாடு முத முதல்ல இந்த காசா, இஸ்ரேல், அதற்கு பிறகு காசா ஸ்ட்ரிப், வெஸ்ட் பேங்க், இது எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த நிலப்பகுதி. அதற்கு பிறகு எகிப்து வெளியேறினாங்க, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. அதற்கு பிறகு பாலஸ்தீன சுதந்திர நாட்டுக்காக அவங்க பெரிய அளவில் போராடிக்கிட்டே இருக்காங்க. அந்த மக்கள் இன்ன வரைக்கும் சுதந்திரம் கிடைச்ச பாடில்லை. இப்படிப்பட்ட நிலையில் எகிப்தினுடைய அந்த சீனாய் மலைப்பகுதிக்கு இந்த மக்களை அனுப்பிச்சி விடணும் அப்படிங்கிறது தான் இந்த 10-page டாக்குமெண்ட். அந்த 10-page டாக்குமெண்ட்டு தான் இஸ்ரேல் தயாரித்து அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளுக்கு அனுப்பி அதை செயல்படுத்துறதுக்கான வேலையைத்தான் போர் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேல் மூலியமாக அமெரிக்கா நகர்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய காயினு எண்ணெய் வளத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாமே நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே வீடுகள் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட். ஸோ மக்கள் எல்லாத்தையும் வீடுகள் கட்டி கொடுத்து அங்கே அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை நிரந்தரமாக சுரண்டுறதுக்கான வேலையை அமெரிக்கா மற்றும் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் செய்யும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய திட்டம். இதற்காக எகிப்தினுடைய அதிபரை சம்மதிக்க வைக்கிறதுக்கு பல கட்ட பேச்சுவார்த்தை. சிஏனுடைய டைரக்டர் வந்தார், அதுக்கு பிறகு வந்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் பிளிங்கன் வந்திருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து வந்து பார்த்துட்டு போனாங்க. இருந்தாலும் எகிப்து அதிபர் வந்து ஓஎஸ்சி கூட்டமைப்புக்கு பயந்து, இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்புக்கு பயந்து சத்தமில்லாமல் இருக்குது, பட் அமௌண்ட்டை மட்டும் இப்போ வாங்கி வச்சுருக்காங்க. இது எவ்வளவு காலத்துக்குள்ளே அதை செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பெரிய அளவிலான காய் நகர்த்தலில் வந்து யூரோப்பியன் யூனியன் செஞ்சுருக்காங்க. எகிப்தினுடைய அதிபர் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற பெரும் கவலை நமக்குள்ளே தொற்றிக்கிட்டு இருக்கு.
சிஎன்என் அப்படிங்கிற நியூஸ் மீடியாக்கிட்ட நெதன்யாகு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளும் அந்த லேடி வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தவங்க கேட்டாங்க. அதில் அவங்க கேட்கும்போது, நீங்கள் இந்த மாதிரி போர் பண்ணுறது வந்து தவறில்லையா? ஐக்கிய நாடுகள் சபையும் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் மக்களை கொள்வது தவறில்லையா? அவங்க அந்த விஷயத்தை செய்கிறாங்கன்னா நீங்களும் திருப்பி அதே விஷயத்தை தான் செய்வீங்களா? அப்போ உங்களை இனப்படுகொலையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசியில் வந்து வரைக்கும் புகார் போயிருக்கேன், அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் தட் அப்படிங்கிறது தான் நெதன்யாகுவினுடைய பதிலாக இருக்கிறது. தொடர்ந்து நான் குற்றங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், எத்தனை இன்டர்வியூஸ் வேணாலும் கொடுப்பேன், ஆனாலும் என்னுடைய வேலை இது தான் அப்படின்னு. அப்போது இவங்க திருப்பி கேட்குறாங்க, இங்கே கருத்து கணிப்புலாம் நடந்தது, விரைவில் வந்து இங்கே தேர்தல் நடந்தது, இஸ்ரேலில் தேர்தல் நடந்ததுன்னா நெதன்யாகு அப்படிங்கிற பர்சன் வந்து தோற்று போயிடுவான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதற்கும் வந்து அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த வேலையை யார் கொடுக்குறாரு, இவங்களுடைய எஜமானர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பல்கேரிய பிரதமர் வந்து நம்முடைய ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இந்தியாவினுடைய பிரதமருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கப்பலையை மீட்டு கொடுத்துருக்கு நம்மளுடைய கப்பற்படை, அதுவும் பல்கேரிய நாட்டு கப்பலை வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா, வந்து செங்கடல் ஏரியாவை கடந்திருக்கக்கூடிய அந்த சோமாலிய கடற்பகுதியில், சோமாலிய கடற்கொள்ளையர்கள்னு சொல்லப்படக்கூடாது, எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து மீனவர்கள், மீனுக்காகவும் தன்னுடைய சாப்பாட்டுக்காகவும் இந்த மாதிரி திருடி பிடிக்க வேண்டிய நிலைமையை மேற்கத்திய ஏகாதிபத்தியங்கள் அந்த நபர்களுக்கு உருவாக்கின காரணத்தினால அவங்க கொள்ளையர்களாக மாறி நிற்கிறாங்க. ஒருத்தன் ஏன் கொள்ளையனாக மாறி நிற்கிறான் அப்படிங்கிற விவரம் தெரியாமல் அவனை தொடர்ந்து கொள்ளையன் கொள்ளையன்னு சொல்லிக்கிறது ரொம்ப தப்பு. உணவுக்காக மட்டும்தான் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க கைப்பற்றி இருக்கக்கூடிய கப்பலை வச்சு மற்ற தேசங்களுக்கு போய் அதன் மூலியமாக வந்து வருவாயிட்டக்கூடிய வேலையை செஞ்சாங்க. அப்படி கைப்பற்றப்பட்ட கப்பல் தான் இந்த பல்கேரிய நாட்டு கப்பல். அதை வந்து சோமாலிய கடற் மீனவர்கள் கைப்பற்றினாங்க. அவங்கக்கிட்ட இருந்து இந்திய கடற்படை அதை மீட்டு கொடுத்துருக்கு. ரொம்ப நல்ல காரியத்தை செஞ்சுருக்காங்க. சட்டப்படி பார்த்தா அது சரிதான், ஆனால் மனிதநேயத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா அது தவறோ அப்படின்னு நினைக்க தோணுது. இதெல்லாத்தையும் தாண்டி பர்கேலிய பிரதமர் வந்து நம்முடைய ஜெய்சங்கர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் அவர்களும் வந்து நட்புக்குள்ள என்ன நன்றி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ இது ஒரு புறம் ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இந்தியா சைட்லேருந்து பார்க்க முடியுது. ஏன்னா இந்தியா உலக நாடுகள்கிட்ட உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிற அடிப்படையில் இதை பாராட்ட வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்டால் அதற்கான பதிலையும் நீங்களே சொல்லுங்கள். இந்த ஓலஸ் அப்படிங்கிற நபர் வந்து உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியினுடைய சான்சலர். அவர் வந்து நேரடியாக ரெண்டு பேருக்கு இடையில், அதாவது நெதன்யாவுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கு, அந்த மீட்டிங்கில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நெதன்யாகவும் முகம் சொல்லிக்கக்கூடிய வகையில் இருந்தது. தொடர்ந்து இந்த மாதிரியான போர்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது, மக்களை கொலை பண்ணுறதுங்கிறதுலாம் இதெல்லாம் ஒரு வேலையாயா, சும்மா இதை போய் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகவை கிண்டல் பண்ணுற மாதிரியான, கேலி பண்ணுற மாதிரியான வேலையை ஜெர்மனியினுடைய அவர் செஞ்சுருந்தார். ஸோ வந்து இந்த ஜெர்மன்காரங்களுக்கு இதே வேலைப்பா அப்படிங்கிற கதையாக யூதர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய நெதன்யாகு சலிப்பான ஒரு முகத்தோடு அந்த கான்ஃபரன்ஸை விட்டு வெளியேறிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. எல்லாமே ட்விட்டரில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏமன் நாட்டவர்கள் தன்னுடைய பெரிய பெரிய தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்கள்லாம் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு பகுதியாக வந்து ஏமன் நாட்டு பழங்குடிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செங்கடல் ஏரியாவை கடந்து தரைவழி தாக்குதலையும் தீவிரப்படுத்தணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதற்கான ப்ராக்டிஸ் அவங்க பண்ணி பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ட்விட்டரில் வந்து வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏமன் பழங்குடிகள். அமெரிக்க கொடிகள் மீது ரொம்ப தூரத்தில் இருந்து அமெரிக்க கொடிகள் பெருசாக வரைஞ்சி வச்சு அதன் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் அரங்கேறிகிட்டு இருக்கு. அமெரிக்கன் கொடி மட்டும் கிடையாது, யூகே லண்டனுடைய கொடியும் வந்து அதில் பதிவாக இருந்தது. அது எல்லாமே கிழிஞ்சு தொங்கக்கூடிய காட்சிகள், இவங்க நடத்தக்கூடிய அட்டாக்கின் காரணமாக அது கிழியக்கூடிய காட்சிகளை எல்லாமே பார்த்துட்டு அவங்க மகிழ்ச்சி வெள்ளத்தில் குதிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ட்விட்டரில் அரங்கேறிச்சு. இது சரியாக தவறா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பட் செய்தி என்னவோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். எது சரி எது தவறு அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் ஹமாஸினுடைய சப்போர்ட்டையும் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவினுடைய அதிபர் இப்போது புதிய அதிபராக களம் கண்டிருக்கிறார். அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அவர் தான் அதிபர். அப்படிப்பட்ட ரஷ்யாவினுடைய புதிய அதிபர் புடின் அவர்கள் அடுத்த கட்டமாக ஹமாஸுக்கும் காசா மக்களுக்கும் பெரிய அளவில் உதவிகள் செய்வார். இவ்வளவு நாளாக புலி பதுங்கி இருந்தது பாய்வதற்குத்தான் அப்படிங்கிற மாதிரி
வேர்ல்டு வார் த்ரீலாம் வரும்டா தம்பி பார்த்துருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேட்டாவை பார்த்து எச்சரிக்கை விடுப்பும் ஒரு பக்கம், பெரிய அளவிலான தாக்குதலுக்கு நானும் தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு பலகையும் கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக வந்து காசா மக்களுக்கான உதவியையும் போருக்கான ஆயுதங்களை வந்து ஈரான் மூலமாக கொடுக்கறதுக்கான வேலையையும் செய்வார் அப்படின்னு பெருத்த எதிர்பார்ப்போடு மக்களும் காத்திருக்காங்க. ஸோ ரஷ்ய அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது காசா மக்களுக்கான விடிவு காலம் பிறப்பதற்கான நாளாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் வந்து இன்றைய தேதி அப்படிங்கிறது வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.